தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உலகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கடைசியில் நன்றியுரை சொல்லாமல் நிகழ்ச்சி நிறைவு பெறாது நன்றி என்ற வார்த்தை மனிதனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது நாம் யாருக்காவது உதவி செய்தால் அல்லது நமக்கு யாராவது உதவி செய்தால் நன்றி கூறுவது நம் வழக்கம் மற்றவர்களிடத்திலிருந்தும் நன்றியை எதிர்பார்ப்போம் அப்படி செய்தால் மாத்திரமே மறுபடியும் உதவி செய்ய வேண்டுமென்ற எண்ணம் வரும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல அன்றே மறப்பது நன்று திருக்குறள் ஒருவர் செய்த நன்றியை நாம் மறக்கக்கூடாது பானபாத்திரக்காரனின் தலைவன் சொப்பனம் கண்டான் சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பினிடத்தில் கேட்டான் அதற்கான சரியான விளக்கத்தை கொடுத்துவிட்டு நீ வேலையில் சேர்ந்தவுடன் என்னை நினைத்து கொள் என்று அவனிடத்தில் கூறினான் யோசேப்பு ஆனால் பானபாத்திரக்காரன் காலப்போக்கில் இந்த விஷயத்தை மறந்தே விட்டான் இயேசு பத்து குஷ்டரோய்களை குணமாக்கினார் அதில் ஒருவன் மட்டும் வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான் ஆனால் மற்ற ஒன்பது பேர்களை இயேசு மறக்கவில்லை அவர்களை விசாரித்தார் இயேசு எப்படி நன்றி கூறுவது துதித்தலின் வழியாக நன்றி கூறலாம் ஜெபத்தின் வழியாக நன்றி கூறலாம் வேதவாசிப்பின் வழியாக நன்றி சொல்லலாம் தானியே ஒரு நாளைக்கு மூன்று முறை அதாவது அந்தி சந்தி மதியம் வேளையில் ஜெபித்தான் தாவீது ஐந்து முறை ஜெபித்தான் நீங்கள் ஜெபித்தால் நன்றி அதிகமாக கூறுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கவிஞர் ஒருவர் எழுதுகிறார் இயற்கையில் உள்ள அத்தனை படைப்புகளும் தினமும் தேவனுக்கு நன்றி கூறுகிறது நாம் நன்றி கூறுகிறோமாளர் தேன் தருகிறது மேகம் மலையை பொழிகிறது நிலம் விளைச்சலை தருகிறது நீர் வளத்தைத் தருகிறது மரம் நிழல் தருகிறது மணி ஒளியினால் துதிக்கிறது கடல் அலை முன்னும் பின்னும் அசைந்து இசைக்கிறது நம் கரம் உழைப்பை தருகிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் தந்த தேவனுக்கு நாம் எப்படி நன்றி கூறுகிறோம் நம்முடைய ஜபம் எப்பொழுதும் தேவனிடம் கேட்கிறதாகவே இருக்கிறது நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை சோத்திரித்து கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் நாடோறும் உம்மை சோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்